வணக்கம். அம்மாவின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி பார்க்க போகிறது இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான உடனடி சாம்பார் பொடி தான். பருப்பு வேக வச்சு அவசப்பட வேண்டாம், நேரமும் சேவ் ஆகும். அதுக்கு நான் வந்து ஒரு கப் துவரம் பருப்பு வச்சுருக்கேன். அதில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு, கல்லுப்பு, மிளகு ஒரு ஸ்பூனு, வெந்தயம் அரை ஸ்பூனு, வத்தம் மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சாறு, எந்த காரன்றதால அஞ்சாறு, அப்புறம் நெல்லிக்காய் சைஸு புளி, கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, தனியா ரெண்டு ஸ்பூனு, அதாவது அரை கப்பு வச்சுக்கோங்க. ஒரு கப்பு துவரம் பருப்பு எடுத்திங்கன்னா அரை கப்பு கண்டிப்பாக நீங்கள் வந்து தனியா சேர்த்துக்கோங்க. அதோட தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, இந்த பக்கம் கேரட்டு, முள்ளங்கி காய் போட்டு நீங்கள் செய்கிறதால காய் சாம்பாராக வச்சுக்கலாம், இல்லைன்னா பிளெயினாகவே வச்சுக்கலாம். இது வந்து சாத சாம்பார். அதாவது எங்கள் அம்மா 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பொடியை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்காங்க. சட்டுன்னு இட்லிக்கோ இல்லை பொங்கலுக்கோ சட்டுன்னு ஒரு சாம்பார் செய்யணும், ஊருக்கு போயிட்டு வந்து சட்டுன்னு செய்யணும்னா இந்த பொடியை வச்சு தான் செய்வாங்க. காய் வேக வைக்காமல் செய்வாங்க, இல்லை காய் வச்சு செய்யும்போது நம்ம எப்படி நம்ம பருப்பு வேக வச்சு செய்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். வாங்க, இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துடணும். ரெண்டாவது இந்த புளி மட்டும் வறுக்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக வறுக்கணும். புளியை வந்து நார் எடுத்துக்கோங்க, கொட்டையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தனித்தனியாக இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிச்சுட்டு, அதாவது தண்ணியே இருக்கக்கூடாது, கையில் நீங்கள் கை தொடும்போது தண்ணி இருக்கக்கூடாது, பாருங்கள் டக்குன்னு சவுண்டு கேட்குது. அந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் வறுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் வந்து அதை வறுக்கிறது இதுவாக இருந்ததுன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் சாம்பார் வைக்கும்போது கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் இதோடு அரைச்சிட்டா நம்ம வெறும் பொடியும் காயும் மட்டும் சேர்த்தா போதும். வாங்க, இது எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ புளியும் நம்ம கல்லுப்பு மிளகாவை அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கல்லுப்பை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் நமக்கு வந்து புளியும் சேர்த்து அரைக்கும் போது சில டைம் கட்டியாகும். அப்போ அந்த டைம் வந்து நம்ம ஒரு சுற்று சுற்றினோம்னா சரியாக போயிடும். நான் கல்லுப்பு மிளகா போட்டேன், கடைசியாக புளியை போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டேன். இப்போ நம்ம புளியை சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பொடியெல்லாம் அரைச்சிட்டேன். எல்லா முதல்ல புளியை அரைச்சிட்டு வந்து அப்புறம் இந்த பொடியும் சேர்த்து நம்ம ஒரு சுற்று சுற்றிக்கலாம். இப்போ பார்த்தா பொடியை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். இப்போ நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அந்த பக்கம் வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி எடுத்து நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். இது ஈஸியாக செய்யக்கூடியது. நம்ம இதில் சாம்பார் பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிடுங்க. டக்குன்னு எடுத்து செய்யக்கூடியது இது. இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துடலாம். புளி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த கரைச்ச பொடி மட்டும் நமக்கு போதும். மிளகா மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 4-5 மிளகா தான் சேர்த்துருக்கேன். அது வந்து எனக்கு போதுமானது, ஏன்னா அந்த மிளகா ரொம்ப காரம். இப்போ இது வேகட்டும் பார்ப்போம். இப்போது தக்காளி வதங்கியாச்சு. இப்போ நம்ம கேரட்டு முள்ளங்கி எடுத்து வச்சிட்ருக்கோம், அதையும் சேர்த்து இதோடு வதக்கிடலாம். வதங்கட்டும் பார்ப்போம். காய்கறி வதங்கியாச்சு. அடுத்து நம்ம கரைச்சி வச்ச அந்த சாம்பார் பொடியை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவு நீங்கள் வந்து பொடி எடுத்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம், புளி சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது சாம்பார் கொதிக்கட்டும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு சட்டுன்னு. இப்போது நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். இது எவ்வளோ பேர் வந்தாலும் சட்டுன்னு நீங்கள் இந்த சாம்பாரை செஞ்சிடலாம். காய் போட்டும் செய்யலாம், காய் இல்லாமையும் செய்யலாம். நான் டிஃபன் சாம்பார் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து காய் சாம்பார், சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம மாற்றிட்டு பார்க்கலாம்.
அவ்வளோதான். சூப்பராக நம்ம பருப்பு வேக வைக்காமல் சாம்பார் பொடி கலக்காமல் ஒரு சூப்பரான சாம்பார் முள்ளங்கி கேரட் சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். இந்த பொடியை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருப்பாங்க, வெளியில் தான் வச்சுப்பாங்க. அந்த காலத்தில் ஏறி இந்த மாதிரி பொடியெல்லாம் அவங்க அரைச்சி யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு பொங்கலுக்கு டக்குன்னு நைட்டுக்கு ஒரு பண்ணணும், ஏற்கனவே சட்னி இருந்ததுன்னா டக்குன்னு இந்த பொடியை அரைச்சி அவங்க டக்குன்னு சாம்பார் பண்ணிடுவாங்க பருப்பு வேக வைக்காமல். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.